சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம பெரியவாளோட பல அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா அற்புதத்திலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது தன்னை நம்பிடும் பக்தர்களை மகா பெரியவா காக்கிறார் என்பது ஒரு பக்கம், தன்னை நம்பாத பக்தருக்கும் பெரியவா அருள்வா அப்படின்னு சொல்லிட்டு தான் போன எபிசோடில் அதை பற்றி அந்த அற்புதத்தை பற்றி சொன்னேன். இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான அற்புதம், அதாவது நவராத்திரி நேரத்தில் மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதம். ஏன்னா இப்போ நவராத்திரி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொன்னால் அந்த கொலுவுடைய தாத்பரியங்கள், நம்ம எதுக்காக கொலு வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த தாத்பரியங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இது நான் சொன்னதில்லை, பெரியவா சொன்னதை இந்த நவராத்திரி நேரத்தில் உங்களுடன் பகிர்விடுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அதில் வந்து இந்த சதாரா அப்படிங்கிற ஊரில், மகாராஷ்டிரா மாநிலம் சதாரான்ற ஊரில் மகா பெரியவாளுடைய முகாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நடராஜர் கோயில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. இது வந்து 1970களில் நடந்த ஒரு அற்புதம். அந்த நடராஜர் கோவில் கட்டுறதுக்கு வந்து பெரியவா தான் முழுக்க முழுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை வந்து இந்த திசையில் வைக்கணும், அதை அந்த திசையில் வைக்கணும், பிள்ளையார் அங்கே இருக்கணும் அப்படி இப்படின்னு பெரியவாளுடைய ஈச் அண்ட் எவ்ரி திங் பெரியவா சொல்கிற மாதிரி தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அதனால் பெரியவா வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கார், அங்கே தான் அவருடைய முகாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு பக்தர்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி கலகலான்னு போயின்ட்டுருக்கு அந்த இடமே. அதுவும் நவராத்திரி நேரம் வேறு, அதாவது நவராத்திரி நேரம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாளில் நவராத்திரி வரப்போகுது. ஸோ அதனால் அந்த நவராத்திரி ஏற்பாடுகளும் கோலாகலமாக போயின்ட்டு இருக்கு. ஏன்னா பெரியவா வந்திருக்கா, பிரம்மாண்டமாக குலு வைக்கணும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி இப்படின்னு, அதுவும் நல்ல படியெல்லாம் ஒரு ஜம்முனு பெரிய பெரிய படியாக வாங்கியா வாழ ஏற்பாடு பண்ணிட்டுருக்கான். அப்போ அந்த மாதிரி நல்ல கலையபரமாக ஜம்முனு போயின்னு இருக்கும்போது ஒரு 30 வயது இளைஞன் ஒரு மாதிரி ஒரு கலக்கத்தோட ஒரு கலங்கிய கண்களோட மூஞ்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அவர் வந்து நிற்கிறார். பெரியவா வந்து பார்த்துட்டு, ஏன்பா குழந்தை என்ன ஆச்சு, ஏன் எழுதுண்டே வர அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, என் குடும்ப சூழல் அந்த மாதிரி அதனால் அழுதுன்னு வரேன் அப்படின்னா. ஏன் என்ன பிரச்சனை, அப்படி என்ன ஆச்சு உனக்கு, நான் உன் பேர் என்ன முதல்ல சொல்லுன்னு. என் பேர் வந்து ஹரிகர சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். ஓ சரி, அப்பா பேர் என்ன அப்படின்னார். எங்கள் அப்பா பேர் வந்து ஹரிகர நாராயணன் அப்படின்னு சொன்னான். ஹரிகர நாராயணன், அப்பா என்ன பண்ணுறார், கேள்விப்பட்ட பேராக இருக்க அப்படின்னாராம். அப்பா வந்து இப்போ இல்லை, அப்பா வந்து ஆயுர்வேதா டாக்டர் அப்படின்னாராம். அடடே, ஆயுர்வேதா டாக்டர் ஹரிகர நாராயணனோட பிள்ளையா நீ அப்படின்னாராம். ஆமாம் பிரிவா, உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பிரிவா சொன்னாலாம், உங்கள் அப்பாவை மட்டும் இல்லை உங்கள் தாத்தாவே எனக்கு தெரியும், டாக்டர் ஹரிகர ராகவன், அவர் மிகப்பெரிய ஆயுர்வேத டாக்டர், அவரையும் எனக்கு தெரியும் அப்படின்னார். உடனே இந்த பையன் ஷாக் ஆகிட்டான். என்ன பிரிவா சொல்கிறேன், எங்கள் தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னார். அதெல்லாம் விட்டுடு, இப்போ உனக்கு என்ன கஷ்டம், நீ அழுதுனே வந்திருக்க அப்படின்னு கேட்டாரான். அப்போது அந்த பையன் சொன்னானா, இல்லை பெரியவா, அந்த மாதிரி எங்கள் தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ஹரிகர ராகவன், என்னோடய அப்பா டாக்டர் ஹரிகர நாராயணன், ஆனால் நான் வந்து வெறும் ஹரிகர சுப்பிரமணியன் தான். ஏன் என்னாச்சு அப்படின்னார். இல்லை, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து அவர் வழியில் வளர விடலை, என்னையும் ஒரு டாக்டர் ஆக்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா என்னை டாக்டர் ஆக்கலை, என்னை வந்து நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னானான். உடனே இவர் சொன்னாராம், பெரியவா என்ன சொல்கிறாராம், எங்கள் திரும்ப சொல்லு, உங்கள் அப்பா உன்னை நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டாரா, அவர் உன்னை டாக்டர் ஆக்கலையா அப்படின்னு பெரியவா கேள்வி கேட்டாராம். ஆமாம் பெரியவா அப்படின்னாராம். தப்பு, நீ டாக்டராக விரும்பலை, நீ அவர் வழியில் போகலன்னு சொல்லு, அவர் உன்னை அவருடைய வழி கூட்டின்னு வரல சொல்லாத அப்படின்னாராம். உடனே வந்து இந்த பையனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நரிகர சுப்பிரமணியன் ஒரு மாதிரி திகச்சு போய் முழிக்கிறான். ஆமாம் பெரியவா, தப்பு தான், என் மேலே தான் தப்புன்னு அழுதுடுறான். அங்கே நான் வந்து படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கலை, நான் வந்து விளையாட்டுத்தனமாக சுற்றின்னு இருந்தேன், இன்றைக்கி நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னான். சரி பரவாயில்ல, அழாத, சரி இப்போ நீ என்ன பண்ணுற இப்போது அப்படின்னான். நான் வந்து 9th தான் பெரியவா படிச்சிருக்கேன்,
இப்போ ஏதோ என் படிப்புக்கு ஏற்ற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கேன், எனக்கு மாதம் 700 ரூபா தான் சம்பளம், என்னால் குடும்பத்தை ஓட்ட முடியல. நான் குடும்பமா என்ன குடும்பம் அப்படின்னார். இல்லை எனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது அப்படின்னு. பொன் குழந்தை இருக்கா, கஷ்டமாச்சே. சரி, உன் சொந்த ஊர் என்ன? பாலக்காடு தானே அப்படின்னாரான். ஆமாம் பிரிவா, பாலக்காடு தான். சரி, குழு வைக்கிற வழக்கம் உண்டா அப்படின்னார். குழு வைக்கிறது இல்லை பிரிவா, நான் வைக்கிறது இல்லை அப்படின்னார். ஏன் வைக்கிறது இல்லை? எத்தனை வருஷமாக வைக்கிறது இல்லைன்னு? இல்லை எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமாகவே நான் குழு வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னார். அதுக்கு இந்த பையன் சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து இல்லை, எங்கள் அப்பா தாத்தாலாம் எனக்கு ஒன்றுமே பண்ணலை, எனக்கு எதையும் சேர்த்து வைக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவா பண்ணதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். இந்த பிரிவாலேருந்து எல்லாருமே அங்கே வேடிக்கையாக சிரிச்சாலாம். ஏம்பா, இது உங்கள் அப்பா தாத்தா பண்ணது கிடையாது, குழு வைக்கிறதுங்கிறது நவராத்திரியில் பாரம்பரியமாக பழக்கம், அது வந்து எப்படி உங்கள் அப்பா தாத்தா பண்ணதுன்னு சொல்லுவேன், அது எதுக்காக வைக்கிறதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க. இல்லை பிரிவா, எனக்கு வந்து எங்கள் அப்பா எதுவுமே பண்ணல, ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்து எங்கள் அப்பா பண்ணார், அதை கூட எனக்கு இப்போ பண்ணல, இப்போ எனக்கு அதான் பிரச்சனையே அப்படின்னாங்க. சரி சொல்லு, என்ன என்ன விஷயம்னு விளாவரியாக சொல்லுனார். அப்போ சொன்னால், நான் பாலக்காடில் எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, அந்த சொந்த வீடு வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அத்தை வந்து அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தபோது என்னுடைய அத்தையோட ஹஸ்பண்ட், அதாவது என்னுடைய அத்தையும் பேர் இறந்து போயிட்டார். அந்த ஆற்றுல நாங்கள் இருக்கும்போதே இறந்து போயிட்டார். அவர் சும்மா பார்க்க வந்திருந்தாங்களாம், அவங்க அத்தை அத்தையும் பேர். அவங்க அத்தைக்கு வந்து 2 பொண்கள் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தபோது ஒரு 2-3 நாள் இருந்தபோது எங்கள் அத்தையும் பேர் இறந்து போயிட்டார். அதனால் எங்கள் அத்தைக்கு வேறு வழி இல்லை, போக்கிடம் இல்லாதனால எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், நீ நம்ம ஆத்துலேயே இருந்துருன்னு சொல்லிட்டார். அதனால் நாங்கள்லாம் பாலக்காடில் ஒன்றா தான் இருந்தோம். ஒன்றா இருந்தபோது எங்கள் அத்தையோட பொண்களுக்கு 2 பொண்களுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வந்தது. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, பாலக்காடில் நாங்கள் இருந்த சொந்த வீடை வந்து அடமானம் வச்சார். அடமானம் வச்சுட்டு அதுக்கு 2 பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் அத்தையும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் இப்போ அப்பாவும் தவறி போயிட்டார். இப்போ அந்த வீடு வந்து அடமானத்தில் இருக்குது பிரிவா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த வீடு கூட இல்லை. அந்த வீடை வந்து என்ன கேட்காம அவர் வந்து எங்கள் அத்தைக்காக அடமானம் வச்சிட்டார். அவர் எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி பல கோபங்கள் எனக்கு இருக்குது எங்களுடைய ஃபேமிலி மேலே. அதனால் அவங்க பண்ணதை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அந்த ட்ரெடிஷன் நான் எதுவுமே கீப்பப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே பிரிவா சொன்னாலாம், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது குழுங்கிறது வந்து நீ பண்ணுறதோ உங்கள் அப்பா பண்ணுறதோ தாத்தா பண்ணுறதோ இல்லை, பாரம்பரியமாக வருது. குழுவுடைய தாத்பரியங்கள் வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த குழு பொம்மைகளாக நீ பார்க்குற, அந்த குழு பொம்மைகளை நீ அடுக்கும்போது அந்த பொம்மையில் இருக்கிற ஒரு ஒரு கடவுளும் உயிரோடு இருப்பது ஐதீகம். அதனால தான் நவராத்திரியின் போது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான கோலம் போடணும், ஆற்றுல ஒரு ஒரு விதமான பிரசாதம் பண்ணணும். ஒரு நாள் இந்த சுண்டல், ஒரு நாள் அந்த சுண்டல் அப்படின்னு பண்ணுவோம், ஸ்வீட் பண்ணுவோம். யாராவது ஆற்றுக்கு வந்தான்னா பாட சொல்லுவோம். எதுக்காக பாட சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியரும் உயிருடன் கொலு வச்சிருக்கிற ஆற்றுல உலாவின் இருக்கிறதா ஐதீகம். இதுதான் உண்மை. அதுக்கு தான் வந்து அவர்களுடைய மனம் குளிர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு யாராவது ஆற்றுக்கு வந்தால் பாட சொல்லுவோம். அதனால் வந்து இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. உனக்கு இதெல்லாம் தெரியாமல் நீ குழு வைக்கிறதில்ல, நான் சால்ட்டாக சொல்கிறேன். சரி, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னார். அவன் சொன்னான்னா, இல்லை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பெரியவா, எனக்கு எந்த வழியுமே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களை வந்து பார்க்கலான்னு வந்தேன். சரி, நான் சொல்கிறத கேப்பியானார் கேட்பேன். இன்னும் 3 நாளில் நவராத்திரி ஆரம்பிக்கிறது, நீ வந்து குழு வைக்கணும், கட்டாயம் நீ வச்சு தான் ஆகணும், இந்த கோபம் இதெல்லாம் தூக்கி போடு. குழுவை வைக்கணும், அதுவும் பக்தியாக வைக்கணும். உங்கள் ஆத்துக்காரிகிட்ட சொல்லி 9 நாள் பிரசாதம் பண்ண சொல்லு, 9 நாள் கோலம் போட சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சாரான். அப்போது கூட இருந்த பக்தர்கள், அந்த அவர் கூட இருப்பார் இல்லையா, அவர்கள்லாம் கேட்டாங்களா, ஸ்ரீமட தொண்டர்கள்லாம் கேட்டாங்களே, என்ன பெரியவா இது, ஒரு மாதிரி இந்த பையன் லூசு மாதிரி பேசுகிறான் அப்படின்னா. நீ அப்படிலாம் சொல்லாத, அவனுக்கு பகவான் ஒரு வழியை காட்ட போகிறார், பொறுத்திருந்துப்பார், கொலு வச்சுட்டு வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரான். அதே தான் நானும் சொல்கிறேன், அந்த பையன் கொலு வச்சிருப்பார், வச்சதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில்
ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம்.